Hi everyone, welcome back to my channel. So winter start aichi, namma skin ala break aga start aichi. So iniki indha video la na adha pathi da pesa poren. Adukku I have a 3 product recommendation for you. Idhu vandu like mostly like ungaloda body care madri. இந்த நான் இன்றைக்கி ரெக்கமெண்ட் பண்ண போகிற இந்த மூணு ப்ராடக்ட்டுமே உங்களோட பாடி லைக் மெயின்லி கை காலுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வென் நீங்கள் வெயிலில் போகிறீங்கனாலும் சரி, ஈவன் வெண்டரில் கூட இந்தியாவில் கண்டிப்பாக சன் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மூணு ப்ராடக்ட் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது உங்களுக்கு காட்ட போகிறது எல்லாமே லைக் ஒரு சன் ப்ரொடெக்ஷன் ஆஸ் வெல் அஸ் லைக் உங்களுக்கு வெண்டர்லேருந்தோ ப்ரொடெக்ஷன் இருக்கும். லைக் ஸ்கின் பிரேக்கேஜ் இந்த இஷ்யூஸ்லேருந்துலாம் உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் இருந்தால் நீங்கள் அதுக்காக இந்த மூணு ப்ராடக்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதில் இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் பற்றி நான் பேசுகிறதுக்கு முன்னாடி, நமக்கு ஜென்ரலாக ஸ்கின் ப்ராப்ளம் எதனால் வருதுன்னா லைக் நம்ம ப்ராப்பராக தண்ணி குடிக்காததுனால தான் வருது. தண்ணி தானே இதில் என்ன இருக்குதுன்னு நம்ம ஜென்ரலாக நினச்சிடுறோம். பட் ஆனால் வாட்டர் இஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் வென் இட் கம்ஸ் டு ஸ்கின் கேர் ஆர் ஹெல்தி ஸ்கின். ஸோ உங்களோட ஸ்கின் நாட் ஓன்லி அந்த ஃபேஸ், நீங்கள் ஃபேஸ் மட்டும் இல்லை கையில் எந்த ஸ்கின் உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆனாலுமே சரி, அதுக்கு உங்களுக்கு பாடியில் டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் இருந்தால் தான் ட்ரை ஆகும். ஏன்னா நமக்கு அதிகமாக ட்ரை ஆகிற இடம்னு பார்த்தீங்கன்னா கை கால், தென் வந்து உங்களோட லிப்ஸ் அண்ட் ஃபேஸ். ஏன்னா இதில் தான் மோஸ்ட்லி லைக் வந்து வெளியே வின்டருக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெளியே போகும்போதெல்லாம் ஸ்வெட்டர்ஸ் இல்லை லைக் ஸ்கார்ஃப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். சனில் நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா க்ளவுஸ் இதெல்லாம் கண்டிப்பாக டெஃபினட்டாக போட்டுக்கோங்க. ஸ்பெஷலாக நீங்கள் வண்டியில் போகிறீங்க, பைக் ஓட்டிகிட்டுலாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக எதர் மென் ஆர் உமன் கண்டிப்பாக ஹேண்ட் க்ளவுஸ் காலில் க்ளவுஸ்லாம் போட்டுட்டு போங்க. ஸோ அது வந்து உங்களோட சன் டேன் இந்த ப்ராப்ளத்தெல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும். ஸோ டைரெக்டாக சன் உங்களோட ஸ்கின்ல படாமல் ஒரு கிளாத் மூலமாக வந்து படுறதுனால அதோட எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்காகவே இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து மூணு பாடி லோஷன் ரெக்கமெண்டேஷனுக்காக வச்சுருக்கேன். ஸோ பாடி லோஷன்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம், நீங்கள் குளிச்சுட்டு வந்த உடனே உங்களோட பாடி வந்து டவல் ட்ரை பண்ணிவிடுங்க. டவல் ட்ரை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி டேம்பாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் உங்கள் கையில் காலில் பாடியில் இல்லை லைக் உங்களுக்கு எங்கெல்லாம் ஸ்கின் ட்ரை ஆகுதோ அங்கெல்லாம் பாடி லோஷன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களோட ஸ்கின் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் அது உங்களோட ஸ்கின்ல கொஞ்சம் அப்சர்வ் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களோட ஸ்கின் கொஞ்சம் டேம்பாக இல்லை லைக் கொஞ்சம் வெட்டாக இருக்கும்போதே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களோட ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடும். பட் அதுக்காக வெட்டாக இருக்கும்போதே அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா அந்த வெட்னஸ் வந்து ட்ரை ஆகும்போது அந்த தண்ணி காஞ்சி போகும்போது இந்த ப்ராடக்ட்டும் எவாப்ரேட் ஆகி போயிடும். ஸோ அப்ளை பண்ணுறதே நோ யூஸ். ஸோ உங்களோட ஸ்கின் கொஞ்சம் டேம்பாக இருக்கும்போது நீங்கள் பாடி லோஷன்ஸ் அப்ளை பண்ணலாம் காலையில் டைமில். அண்ட் இப்போ நீங்கள் சனில் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி போகிறீங்கன்னா அதுக்கப்புறமா இமீடியட்டாக உங்களோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் போன உடனே வாஷ் பண்ணாதீங்க, ஒரு 5 மினிட்ஸ் கேப், அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் கேப்பாவது விடுங்க. 10 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு உங்களோட ஃபேஸு இல்லை கை கால் இதெல்லாம் வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சன்லேருந்து போகும்போது அது உங்களோட ஸ்கின் வந்து நல்லா வந்து ஹீட் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கோம். ஸோ அந்த ஹீட் மோட்லேயே உங்களோட ஸ்கின் இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டுக்கு போனதுமே இல்லை வெளியே எங்கேயாவது போனதுமே இமீடியட்டாக நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் வச்சு உங்களோட ஃபேஸோ இல்லை கை கால் நீங்கள் வாஷ் பண்ணும்போது அது இமீடியட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து உங்களோட ஸ்கின் வந்து கொஞ்சம் கஷ்டப்படும். ஸோ நீங்கள் வீட்டுக்கு போனோடனே ஒரு 5-10 மினிட்ஸ் விட்டுடுங்க. உங்களோட ஸ்கின் வந்து அந்த ஹீட்லேருந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகி நார்மல் ஸ்டேஜுக்கு வரும்போது உங்களோட ஃபேஸோ இல்லை கை கால் நீங்கள் வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் இல்லை பாடி லோஷன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தென் நைட் டைம், காலையில் தானே நம்ம வெளியே போகிறோம். ஸோ காலையில் அப்ளை பண்ணிவிட்டு போனால் போதும், நைட் டைமில் அப்ளை பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா நைட் டைமில் உங்களோட ஸ்கின் கேர் நீங்கள் பண்ணுறது தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே அதோட எஃபெக்ட் கண்டிப்பாக தெரியும். நீங்கள் காலையில் பண்ணிவிட்டு போகிறது கூட லைக் நம்ம இப்போலாம் என்ன பண்ணுறோம், க்ரீம் போட்டுட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு இமீடியட்டாக வெளியில் போயிடும். அதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அவ்வளோ இருக்காது. ஸோ நீங்கள் நைட் டைமில் யூஸ் பண்ணும்போது, நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கும்போது இல்லை சன்ல இல்லாத போது நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணுறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ அதுதான் உங்களோட நெக்ஸ்ட் டேக்கு வந்து ஒரு பிகினிங்காக இருக்கும் உங்களோட ஸ்கின் கேரில். அதே மாதிரி இப்போ நம்ம ஏசியில் தூங்குறோம் இதெல்லாம் பண்ணுறோம், அதுக்காக கண்டிப்பாக நம்ம வந்து நைட்டில் ஏதாவது ஒரு பாடி லோஷனோ இல்லை ஃபேஸ் க்ரீம் போட்டுட்டு தான் தூங்கணும். அப்படியே டைரெக்டாக ஏசி நம்ம ஸ்கின்ல படும்போது கண்டிப்பாக ஸ்கின் பிரேக்கேஜ் ஆகும். ஸோ இப்போ நான் உங்களுக்காக வச்சுருக்க அந்த மூணு ப்ராடக்ட்டை பற்றி பார்த்துக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வேஸ்லின். வேஸ்லின் இஸ் அ வெல் நோன் பிராண்ட் ஃபார் இந்த மாதிரி பாடி லோஷன்ஸ் இதுக்கெல்லாம்.
ஸோ வேஸ்லினாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அண்ட் அவங்களோட அந்த ஜெல் க்ரீம் ஒன்று இருக்குது, அண்ட் இந்த மாதிரி பாடி லோஷன்ஸ் எல்லாம் வேஸ்லின்லேருந்து வரும். அண்ட் வேஸ்லின் பொறுத்த வரைக்கும் இது லைக் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட். இந்த மாதிரி நான் சின்ன பாட்டில் வாங்கி வச்சது வந்து, இது என்னோடய பேக்ல எப்போவுமே நான் வச்சுக்கலான்றதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன பாட்டில் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். வேஸ்லினில் இதோட ரேஞ்ச் வந்து ஸ்கின் லைட்டனிங் லோஷன், ஹெல்தி ஒயிட் லைட்டனிங் வித் விட்டமின் B3 அண்ட் ட்ரிப்பிள் சன்ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன். This restored for visibly fair skin in 2 weeks. But ஆனால் அதெல்லாம் உண்மையாக நடக்குதான்னு எனக்கு தெரியல, ஏன்னா லைக் கண்டிப்பாக ஸ்கின்ல ஃபேர் ஆகாது. மேபி ஸ்லைட் ஒரு டோன் சேஞ்ச் இருக்கலாம், ஏதாவது உங்களோட ஸ்கின் அப்படியே வெள்ளையாயிடும் அதெல்லாம் ஆகாது. உங்களோட நேச்சுரல் ஸ்கின் டோன் வரும், அதாவது டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்களோட நேச்சுரல் ஸ்கின் டோன் வெளியே தெரியுமே தவிர ஸ்கின்னே அப்படியே ஃபேர்னஸ் ஆகி நம்ம வெள்ளையாயிடுவோன்றதுலாம் சும்மா நார்மல் ஸ்டோரிஸ் தான் அதெல்லாம். இந்த ப்ராடக்ட் பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து லைக் ஈவன் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், ஏன்னா இது உள்ளே இருக்கிறது வந்து ஒரு க்ரீம் மாதிரி தான் இருக்கும். ஜென்ரலாக இருக்கிற அந்த ஜெல்லி க்ரீம் மாதிரி ஒரு மாதிரி பிசு பிசுப்பாலாம் இருக்காது, இது கம்ப்ளீட்டாக உங்களோட ஸ்கின்ல பட்டவுடனே ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். நான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கட்டுற பாருங்கள், பார்த்தீங்களா இவ்வளோ திக்காக இருக்குது. பட் அட் த சேம் டைம் இது வந்து ஒரு லோஷன் மாதிரி தான் இருக்குது, நார்மல் க்ரீம் மாதிரி கூட கிடையாது. ஸோ இட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஆயிலி ஸ்கின் இருந்தாலுமே சரி, நீங்கள் இந்த ப்ராடக்டை டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களோட ஸ்கின்ல வந்து இமீடியட்டாக அப்சர்வ் ஆகிடும், அப்ளை பண்ண 1 minute உங்களோட ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடும். நீங்கள் ஒரு சில பாடி லோஷன்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எங்கே கை வச்சாலுமே அந்த இடத்துல வந்து அந்த ஆயிலோட பிசு பிசுப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் ஆனால் இந்த ஒரு ப்ராடக்ட்ல வந்து அந்த ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா பாருங்கள் இது எப்படி இன்ஸ்டண்ட்டாக என்னோடய கையிலேருந்து அப்சர்வ் ஆகிடுச்சு, என் கையில் ஒரு ட்ராப் கூட இல்லை. அண்ட் ஆல்சோ லைக் லைட் ஒரு டென்ட் இருக்கும் இதில், ஸோ அது வந்து உங்களோட ஸ்கின்னை கொஞ்சம் ப்ரைட்டாக காட்டும். ஸ்கின் வந்து செகண்ட் நான் காட்ட போகிற ப்ராடக்ட் வந்து இந்த கார்னியரோட பாடி லோஷன் தான். இது ஈவன் பாடிக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட். இது வந்து லைட் கம்ப்ளீட் மாய்ஸ்சரைசிங் சீரம் இன் லோஷன். ஸோ இது வந்து சீரம் ப்ளஸ் லோஷன் மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து லெமன் எசன்ஸ் ப்ளஸ் விட்டமின் சி இருக்குது. திஸ் கிவ்ஸ் யூ யூவி ஃபில்டர் ப்ரொடெக்ஷன். இதுலேயுமே லைக் பாட்டில் என்ன க்ளீம் பண்ணுறாங்கன்னா இது உங்களோட ஸ்கின்னை வந்து லைட்டர் ஆகும், அதாவது உங்களோட நேச்சுரல் ஸ்கின் என்ன கலரோ அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக யூஸ் பண்ணும். ஸோ விச் மீன்ஸ் உங்களோட சன்டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி காட்டும்னு சொல்லிட்டு இந்த பாட்டிலில் க்ளீம் பண்ணுறேன். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஒரு கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வின்டர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு லைக் உண்மையாக ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட். இது வந்து லைக் நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச ப்ராடக்ட் மாதிரி கம்ப்ளீட்டாக ட்ரை அந்த மாதிரி மேட் ஃபினிஷ் லோஷன் கிடையாது, இது ஒரு க்ரீம் மாதிரி தான் இருக்குது, கம்ப்ளீட்டாக ஒரு க்ரீம் தான் இது. மோஸ்ட்லி எல்லா பாடி லோஷன்ஸ் எடுத்தாலுமே லைக் அது இந்த மாதிரி கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கும், ஏன்னா அப்போ தான் அது வந்து உங்களோட ஸ்கின்ல வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அது கொஞ்சம் லைக் மாஸ்க் மாதிரி ஆகிடும், ஸோ உங்களோட ஸ்கின்ல ஈஸியாக அப்சர்வ் ஆகாது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே கொஞ்சம் வாட்டரியாகவே சூஸ் பண்ணுங்கள், ஏன்னா அதுதான் உங்களோட ஸ்கின்ல இருக்கிற மாய்ஸ்சரைசர் வந்து ரீட்டெயின் பண்ண ஹெல்ப் பண்ணும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து யூவி ப்ரொடெக்ஷனும் கொடுக்கும். ஸோ ஸ்கின் பிரேக்கேஜ் ட்ரைனஸ் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த கையோட எட்ஜஸ்லாம் லைக் ரொம்ப ட்ரை ஆகிடும், ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணணும். ஒரு சீக்ரெட் ப்ராடக்ட், ஏன்னா வந்து அது மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே லைக் ரொம்ப சீப்பாக நினச்சிட்டு இருக்கோம், பட் ஆனால் கண்டிப்பாக இல்லை, பட் கோகனட் ஆயில். ஸோ இப்போ எவ்வளோ காஸ்ட்லியான லோஷன்ஸ் எவ்வளோ வந்தாலுமே சரி, கோகனட் ஆயில் இஸ் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பாடி ஆர் ஸ்கின். ஸோ நம்ம வெயிலில் போகிற முன்னாடியும் சரி, இல்லை ஈவன் வின்டர் டைமில் நைட்டில் தூங்கும் முன்னாடியும் சரி, ஒரு ரெண்டு ட்ராப் கோகனட் ஆயில் எடுத்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணீங்க, அதோட சேஞ்சஸ் கண்டிப்பாக. ஸோ கோகனட் ஆயில் இஸ் 100% நேச்சுரல் பாடி லோஷன் உங்களோட ஸ்கின்னுக்கு. ஸோ நம்ம வந்து எவ்வளோ காஸ்ட்லியான பாடி லோஷன்ஸ் பார்த்துட்டு நம்மளால் வாங்க முடியல அப்படிலாம் கொஞ்சம் கூட கவலையப்படாதீங்க. உங்கள் வீட்டில் கோகனட் ஆயில் இருக்கா? மோர் தென் எனஃப். டெய்லி காலையில், பட் ஆனால் கோகனட் ஆயில் வந்து கொஞ்சம் என்ன பண்ணணும்னா லைக் கொஞ்சம் க்ரீஸ்னஸ் உங்கள் ஸ்கின்ல இருந்துகிட்டே இருக்கும். பட் அதுக்காக இதை வந்து நீங்கள் நைட் டைமில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட கையில் காலில் ஈவன் உதட்டில் கூட இந்த கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது உதட்டில் ஹீல் இருந்துச்சுன்னா கூட அதை ஈவன் நைட்டோட நைட்டாகவே கண்டிப்பாக க்யூர் பண்ணிவிடும்.
இந்த ஃப்ரெண்ட்ஸ் பட் ஆனால் லைக் நைட்டெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி உங்களுக்கு க்ரீஸ்னஸ் அந்த ஃபீல் இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா இது வந்து நேச்சுரல் ப்ராடக்ட். ஈவன் நீங்கள் இந்த மாதிரி பாட்டில் கோகோனட் இல்லாமல் வெர்ஜன் கோகோனட் ஆயில் எங்கேயாவது கிடச்சிதுன்னா ஈவன் அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ வின்டர் வந்தாச்சு, உங்களோட ஸ்கின்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஒரே ஒரு மொமெண்ட் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும் பாருங்கள், அதையும் மட்டும் கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் எப்போலாம் வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். See you all in my next video soon. Till then, take care and bye.